அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் ஏரியா திருநெல்வேலி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான குலாப் ஜாமுன் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது குலாப்ஜாம் மிக்ஸ் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். குலாப்ஜாம் மிக்ஸ் ஒரு பவுல் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா சர்க்கரை வந்து 1.5 பவுல் நம்ம எடுத்துக்கிடணும். பால் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். பால் ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பால் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த குலாப்ஜாம் மிக்ஸை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த குலாப்ஜாம் இன்ஸ்டன்ட் பாக்கெட் மாவு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம வீட்டிலேயே மாவு ரெடி பண்ணி கூட குலாப்ஜாம் வந்ததில் நம்ம பண்ணிடலாம். இப்போ மாற்றிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சிக்கலாம். பால் அதிகமாக ஊற்றுனா பதம் வந்ததில் சரியாக வராதுங்க. மாவு பிசையும் போது கரெக்டான பதத்திற்கு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா குலாப்ஜாம் வந்ததில் சூப்பராக வரும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். கரெக்டான பதத்தில் நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா குலாப்ஜாம் வந்ததில் விரிசல் விடாமல் இருக்கும். இந்த மாதிரி மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவை இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா நம்ம உருட்டிக்கலாம். அப்படி உருட்டும் போது அது வந்தில் விரிசல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல பிசையலை அப்படின்னு அர்த்தம். குலாப்ஜாம் வந்ததில் கையில் வச்சு உருட்டும் போது அதில் விரிசல் இருந்துச்சு அப்படின்னா ஆயிலில் போடும்போது பிரிஞ்சிருங்க. இப்போ மாவு எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சுகரை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 பவுல் சர்க்கரைக்கு 1.5 பவுல் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து 1 கம்பி பதம் வேண்டாம், 1 கம்பி பதத்திற்கு முந்தின பதம் தான் நமக்கு வந்ததில் வேணும். ஒரு 10 மினிட் இருந்தாலே போதும் அடுப்பில். ஸ்டவ்வில் வந்ததில் சிம்பிளே நம்ம அதை வச்சிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் வந்ததில் நம்ம ஊற்றிக்கலாம். ஆயில் மிதமான சுட்டில் வச்சு தாங்க நம்ம பொறிச்சு எடுக்கணும். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா வெளியே வந்ததில் வெந்துடும், ஆனால் உள்ளே வந்ததில் வேகாது. இப்போ குலாப்ஜாமை ஆயிலில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். குலாப்ஜாம் வந்ததில் வெந்துட்டுங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சர்க்கரை பாகில் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருந்ததை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகில் குலாப்ஜாமை நம்ம போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்ததில் ஆன்லேயே இருக்கட்டுங்க. ஒரு 2 மினிட் வந்ததில் குலாப்ஜாம் வந்ததில் சர்க்கரை பாகலே இருக்கட்டும். 2 மினிட்டுக்கு அடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஹவர் சர்க்கரை பாகலே குலாப்ஜாம் இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான குலாப்ஜாம் வந்ததில் ஈஸியாக முடிஞ்சிட்டு. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.